ஹே காய்ஸ், அஸ்லாம் அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஆர் குட். அல்ஹம்துலில்லா, நாங்களுமே நல்லா இருக்கோம். ஸோ இந்த வ்ளாக் எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கிறிஸ்மஸ் அப்போது நான் சென்னையில் இருந்தப்போ தான் இந்த வீடியோ எல்லாம் எடுத்தது. ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சு. இன் மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளைமேட். சுபால்கேன நின்று கொஞ்சம் நேரம் பீச் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு குக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த 10 days வந்து எனக்கு ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு சென்னையில். அதனால் வீடியோஸ் நிறைய எடுத்தோம், பட் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு தான் ஒரு பெரிய வேலையாக அது முடிய மாட்டேங்குது. எல்லாமே பண்ணிடலாம், பட் எடிட்டிங்கில் தான் வந்து ரொம்பவே டிலே ஆகிடுது. அதுதான் பெரிய ஒரு டாஸ்க்காக இருக்குது. ஸோ அன்றைக்கி லஞ்ச் எங்கள் வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் மிளகு பிரட்டியும் அப்புறம் வந்து கத்திரிக்காய் பொரியல் அப்புறம் ரசம் இதெல்லாமே தான் அன்றைக்கி லஞ்சில் இருந்துச்சு. அப்புறம் வந்து அக்கா வந்து மீன் ஃப்ரை பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பட்டம்பாக்கம் பீச் பக்கத்துலேயே வந்துட்டு மீன் மார்க்கெட் இருக்கிறதால ஸோ டெய்லி வந்து மீன் எடுத்துகிட்டு வீட்டுக்கே வருவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம வேணும்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி மீன் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ மீன் சாப்பிட்டா நல்லதுதான் சொல்லி நாமளும் அடிக்கடிக்கு ஜாஸ்தியாக மீன் தான் வந்து வீட்டில் செய்வோம். ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா மீன் ஃப்ரை சூப்பராக வந்து பண்ணி அன்றைக்கி லஞ்ச் சாப்பிட்டாச்சு. ஸோ இதெல்லாமே தான் அன்றைக்கி லஞ்சில் இருந்துச்சு. ஸோ எல்லோரும் கூட சேர்ந்து உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி கீபோர்ட் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க தம்பி. ஸோ நானுமே அவர் கூட சேர்ந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன். அவருக்கு ஒர்க் டென்ஷன் பிஸ்னஸ் டென்ஷன் இருந்தால் இதுதான் அவருக்கு மைண்ட் ரிலாக்ஸாக வந்து ப்ளே பண்ணுவார். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னா அக்கா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். அக்கா வந்து ட்ரிப்ளிகேனில் இருக்காங்க. ஸோ அங்கே ஃபேமஸான ஃபுட்டெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பீஃப் ஃப்ரை, பீஃப் கபாபு, இடியாப்பம் எல்லாம் செட்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நைட்டுக்கு மறுபடியும் அம்மா வீட்டுக்கு வந்து தூங்கியாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ஊருக்கு போகிற ஒரு வேலை வந்துடுச்சு. ஸோ எல்லோரும் சேர்ந்து ஊருக்கு போகணுன்ற மாதிரி ஸோ அம்மா நான் அக்கா தம்பி எல்லாம் சேர்ந்து வந்து கிளம்பிட்டோம். காலையிலேயே ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு லாங்கு ட்ராவலிங் மாதிரி இருந்துச்சு. சென்னை டு கள்ளக்குறிச்சி வரைக்கும் போயிட்டு வந்தோம். செம்ம லாங் டிஸ்டன்ஸ் தான், பட் ஃபேமிலி கூட போனதால் கொஞ்சம் ஜாலியாகவே இருந்துச்சு. கள்ளக்குறிச்சிக்கு கொஞ்சம் முன்னாடியே கீதம் காஃபி ஷாப்புன்னு ஒன்று இருக்குது. இங்கே வண்டியை ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் டீயெல்லாம் குடிச்சிட்டு போகலான்னு நிப்பாடணும். அங்கே பார்த்தீங்கன்னா கடைக்கு பேக் சைடே வந்து ஃபுல்லாக வந்து பேக்கரி மாதிரி எல்லாமே வந்து அங்கே ஃப்ரெஷ்ஷாக வந்து செஞ்சு விற்கிறாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்படியே நான் கொஞ்சம் வீடியோ ஷூட் பண்ணேன். இந்த பட்டர் நான், பன் பட்டர் ஜாம், பப்ஸு, பால்கோவா நான், நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. எல்லாமே சுடு சுடு அப்படியே பண்ணி பண்ணி இந்த மாதிரி ட்ரேயில் வைக்கும்போது பார்க்கவே ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு. சரி ஓகே, இங்கேருந்து நிறைய வாங்கிட்டும் போகலாம், வீட்டுக்கு பசங்கள்லாம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். எப்படி ஃப்ரெஷ்ஷாக வந்து தேங்காய் நான் அப்புறம் வந்து பால்கோவா நான் எல்லாம் வந்து ஓவனில் வச்சு எடுத்தாங்க அப்போ தான். ஸோ அங்கே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிட்டே இருக்காங்க, சேல் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதை பார்த்ததோட சரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பழசாக இல்லையேன்னு சொல்லிட்டு நாமளும் வாங்கிறதுக்காக நின்றுட்டோம். பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக சுட சுட போட்டுட்டும் இருந்தாங்க. செம்ம ரஷ்ஷாகவும் இருந்துச்சு. நல்லா ஃபேமஸான ஷாப்புன்னு நினைக்கிறேன். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, ப்ரைஸும் கம்மியாக இருந்துச்சு. சாப்பிடாதவங்க கூட ஃப்ரெஷ்ஷாக கண்ணுக்கு முன்னாடியே செய்யும்போது கண்டிப்பாக வாங்கணும்னு தான் தோணும் இல்லையா? ஸோ நானுமே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட மாட்டேன், பட் இருந்தாலும் அங்கே ஃப்ரெஷ்ஷாக பண்ணி பண்ணி வைக்கிறதால எனக்குமே ஆசையாக இருந்துச்சு. ஸோ என்னென்ன இருக்கும், நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. ஸோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி டேஸ்ட் பண்ணலாம், எது நல்லாயிருக்கோ அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து வாங்கி டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். பட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் கேக்கு, பேக்கரி ஐட்டம் எல்லாமே இருந்துச்சு, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு மெயினாக. அப்புறம் ஸ்வீட்ஸ்லேயும் நிறைய ஸ்வீட்ஸ் வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஸ்வீட்டெல்லாம் அங்கே இருந்துச்சு அந்த ஊரில். ஸ்வீட்ஸ் சமோசாலாம் இருந்துச்சு, சமோசாக்குள்ளே வந்து பால்கோவா வச்சு எல்லாம் சமோசா இருந்துச்சு, அதெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ பன் பட்டர் ஜாமும் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சுட சுட இருக்கவும் வாங்கி அம்மா எல்லாம் சாப்பிட்டு பார்த்தாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ யாராச்சும் அந்த சைட் போனீங்கன்னா இந்த பேக்கரியில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த ஷாப்பு. ஓய், அதை என்ன சாப்பிட்ற நீ? இ
எல்லாத்தோட எனக்கு அந்த ஷாப்பில் இந்த நான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பஃப் மாதிரி வந்துட்டு உள்ள ஸ்டஃபிங் வந்து ஸ்வீட்டு ஃபுல்லாக வந்து சுகர் அண்ட் கோகோனட்டில் ஸ்டஃப் பண்ணி சுட சுட அப்படியே வந்து வச்சிட்ருந்தாங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்து சேல் ஆகிடுது. ஸோ அங்கே பண்ணிகிட்டே இருந்தாங்க, அங்கே சேல் ஆகிட்டே இருக்குது அந்த மாதிரி. சரி, அதில் ஒன்று ஆர்டர் பண்ணி அதை வந்து கட் பண்ணி கொடுத்தாங்க. உள்ளே வந்து ஸ்டஃபே அவ்வளோ சுட இருந்துச்சு, வாயில் வைக்க முடியல. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுவுமே. அப்புறம் இதிலே வந்து பால்கோவாவும் வருது, உள்ளே வந்து ஸ்டஃபிங் பால்கோவாலே வந்துச்சு. ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பசங்க எல்லாம் ரொம்ப லைக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து வாங்கியிருந்தோம் நிறைய. அப்புறம் அத்திப்பழம் ஜூஸ் ஆர்டர் பண்ணோம், அது மட்டும் கொஞ்சம் எனக்கு பிடிக்கல, அது நல்லாவே இல்லை டேஸ்ட்டு. பட் எல்லாமே எல்லோருமே எது எது வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க. ஸோ அதில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. எனக்குமே பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நான் சாப்பிட்றதில்ல, பட் அந்த ஷாப்பில் என்னவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு இந்த ஸ்டஃபிங் எல்லாம். இந்த பன் பட்டர் ஜாம் சொல்லவே தேவையில்லை, ரொம்பவே நல்லா இருந்துச்சு, செம்ம சாஃப்டாக இருந்துச்சு அந்த பன் எல்லாம். நீங்கள் நம்ம சாப்பிட்றீங்க ஸ்வீட்டு. லாஸ்ட்டாக இந்த பால்கோவா நான்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஓவனில் வந்து குக் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ வந்ததோடு சுட சுட கட் பண்ணி கொடுத்தாங்க, செம்ம மெல்ட்டிங்காக இருந்துச்சு. அப்படியே உள்ள அந்த பால்கோவாலாம் மெல்ட் ஆகி செம்ம சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. ஸோ இதில் நிறைய கொஞ்சம் ஆர்டர் பண்ணிவிட்டு பேக்கிங் பண்ணி வாங்கிட்டு கிளம்பணும். இவ்வளோ எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஃபைனலாக டீ குடிக்கலன்னா எப்படி? ஸோ டீயும் ஆர்டர் பண்ணி சுட சுட குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நைட்டுக்கு நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கும் ரீச் ஆகிட்டு அங்கே டானிஷ் குட்டியும் வந்திருந்தாங்க. ஸோ டானிஷ் குட்டி கூட நல்லா விளையாடிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நைட் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு ரூம் எடுத்துகிட்டு ஸ்டே பண்ணிவிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அங்கேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்துட்டோம். ஸோ ரொம்ப ஒரு லாங் டிஸ்டன்ஸ் தான், பட் ட்ராவலிங் வந்து கொஞ்சம் ஃபேமிலி கூட போனதால் தெரியல. மற்றபடி வந்து செம்ம டயர்டு தான் ஆகிடுச்சு கொஞ்சம், ஏன்னா ரிட்டனில் செம்ம டிராஃபிக்கில் வர மாட்டிக்கிட்டோம், அதனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. மத்தியானம் லஞ்சுக்கு ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டினோம், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு சுத்தமாக வேஸ்ட்டு, ரொம்ப வஸ்ட்டாக இருந்துச்சு ஃபுட்டு. ஸோ ஓகே, என்ன இருக்கோ அதை சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். லஞ்சே ரொம்ப லேட்டாக சாப்பிட்டதில்ல, நைட்டு எனக்கு டின்னர் சாப்பிட்ற ஐடியாவே இல்லை. ஸோ சென்னை ரீச் ஆனதோட அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் எனக்கு ஃபேவரட்டான ஒரு ஃபலூதா ஷாப் இருக்குது. ஸோ ஃபலூதா மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு போய் ரெஸ்ட் எடுத்துட்டோம், நல்லா தூங்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா செம்ம டயர்டு போயிட்டு வந்தது தெரியல, பட் வந்ததுக்கப்புறம் தான் செம்ம டயர்டாக இருந்துச்சு, நல்லா கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சிட்டு கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு லன்ச் வந்து குக்கிங் பண்ணிட்டு இருந்தேன் நான் தான். என்ன லன்ச் பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய பவ்வா மீன் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு மீன் மிட்டாசாலா மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் குருமா கூட சொல்லிக்கலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், பட் இது குருமா மெத்தட் தான், பட் மீனில் பண்ணுறோம் அவ்வளோதான், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் போட்டுட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். ஸோ மூடி போட்டு ஸ்லோவில் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் மீனும் நல்லா க்ளீன் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் இது மட்டுமே வந்து போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுக்கு வந்து வேறு நிறைய மசாலாவே போடக்கூடாது, இது மட்டுமே போதும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சவுட்டே பண்ணிக்கலாம் நல்லா. அதுக்கப்புறம் தேங்காய் பால் கட்டியாக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது தேங்காய் பால் மட்டும் இதில் போட்டுட்டு அது கொதி வந்த பிறகு மீன் ஸ்லைசஸ் எடுத்து நல்லா இதில் வந்து டிப் ஆகிற அளவுக்கு போட்டுடணும். ஸோ உப்பு செக் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு மூடி போட்டு விட்டுடலாம். ஸோ 10 minutes வந்து மீன் குக் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் மல்லியெல்லை போட்டுட்டு நம்ம கெட்டியான பால் வந்து லாஸ்ட்டாக தான் போடணும், அப்போ தான் வந்து தேங்காய் பால் தெரியாது. ஸோ அது ஒரு 5 minutes அப்புறம் ஓப்பன் பண்ணி கெட்டியான பால் வந்து லாஸ்ட்டாக மேலே போட்டுட்டேன். நல்ல ஒரு குருமா டேஸ்ட்டில் வந்துடும் டேஸ்ட்டு, கலருமே வந்து குருமா கலர் மாதிரி நல்லாயிருக்கும். இந்த குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும், இது மெயின் குருமா மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி வவ்வா மீன், கொடுவா மீனில் தான் இது நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வவ்வா மீன், கொடுவா மீன் வாங்கினீங்கன்னா ஒரு வாட்டி இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பரான ஒரு மீன் குருமா ரெடி ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாகவும் ஃபைனலாக கொஞ்சம் மல்லியெல்லாம் போட்டு ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ எண்ணெயும் நல்லா மேலே வந்துடுச்சு பாருங்கள், லாஸ்ட்டாகவும் மல்லியெல்லாம் போட்டு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான். இது ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் இருக்கிற மீன் ஸ்லைசஸே போதும் நம்மளுக்கு சைட் டிஷ்க்கு, மீன் எல்லாம் பொறிக்கவே தேவையில்லை. ஸோ அதிகமாக மீன் பொறிச்சு சாப்பிட்றதோட இந்த மாதிரி குழம்பு மீன் சாப்பிட்டா ரொம்ப நல்லது இல்லையா? ஸோ அதனால் நான் மோஸ்ட்லி அடிக்கடி இந்த மாதிரி தான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வந்து கீரை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரை தான் வந்து செஞ்சுட்டு இருந்தேன். கீரை பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை, அதுக்கு ஜஸ்ட்டு வந்து எண்ணெயில் வெங்காயம், பச்சை மிளகாய்,
கொஞ்சம் லைட்டாக பூண்டு வேணாலும் தட்டி போட்டுக்கலாம், இல்லைனா இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம், அவ்வளோதான். இது மட்டுமே போட்டு கீரை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கொஞ்சம் தேங்காய் பால் மிச்சம் இருந்துச்சு, அதுவுமே அதில் போட்டு ஆஃப் பண்ணியாச்சு, அவ்வளோதான். கீரமும் சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இந்த சைட் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ சாப்பாடு வச்சு சாப்பிட வேண்டியதுதான். தேங்காய் பால் போட்டு நல்லா இந்த மாதிரி கெட்டியாகிற அளவுக்கு ஹையில் வச்சு ஆஃப் பண்ணிட்டேன். கீரை ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் கீரை இந்த மாதிரி செஞ்சால். ஸோ அன்றைக்கி லன்ச் இந்த நம்ம வீட்டில் ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சு. ஈவினிங் பார்த்திங்கன்னா டீ கூட நம்ம வாங்கிட்டு வந்த நான் வந்து வச்சு கொடுத்தேன், அந்த பால்கவா நான். சரி எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ கூட அன்றைக்கி ஸ்நாக்ஸாக அதுதான் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா தம்பி கூட கொஞ்சம் வெளியே கிளம்பிட்டேன். எங்கன்னா ரிச்சி ஸ்ட்ரீட்க்கு தான் மொபைல் அக்சசரிஸ் எல்லாம் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு ரிட்டனில் வந்து மவுண்ட் ரோட் சப்வே பக்கத்தில் ஒரு குட்டி சமோசா கடை இருந்துச்சு. அங்கே இந்த மாதிரி ஜிலேபி, குலோப்ஜான், அப்புறம் வந்து நிறைய ஸ்வீட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு. சரி என்ன இவ்வளோ ரஷ்ஷாக இருக்கே சரின்ட்டு கொஞ்சமாக சமோசா மட்டும் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். நானுமே ஒரு சமோசா அங்கேயே சொல்லி சரி சாப்பிட்டு பார்த்தேன். செம்ம ஸ்பைஸாக இருந்துச்சு, எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. தென் ரிட்டர்னில் பார்த்தீங்கன்னா வீடு கிட்டே வந்தாச்சு. செம்ம லைட்டிங் டெக்கரேஷனாக இருந்துச்சு கிறிஸ்மஸ்க்காக சாண்டோம் சர்ச்சில். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் நைட்டு டின்னர் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா மேகி தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ மேகி சாப்பிட்டுட்டு அன்றைக்கி டே ஃபுல்லாக இப்படி தான் போச்சு. இந்த வ்ளாகு இதோட எண்ட் ஆகுது. இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அடுத்த ஒரு வ்ளாகில் மீட் பண்ணுறேன். அண்ட் டில் தென் டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.